Today is very auspicious day. Achaya Thirithai. In the Achaya Thirithai, innikku oru nalla kaariyam aarambam. Unmaiyiley nammellorum, we are blessed. Koduthu vaithavargal. Indrikku oru nalla naalile oru nalla kaariyam nadandhu kondirukkirathu inge. Sevi valiyaga kettu moolaikku kadathuvathu. From voice to brain, there is a stream in Soluvargal. And the stream namakku thiru Vengi avargal koduthu kondirukkirar. Inimelum kodupar. Vengi, Vengi endru ellorum Vengiyai pettriye pesikondirundargal. Enakku oru nanbar irundar. Avar maadha maadham solluvar. Naan Vengiyai poi paathittu varanum. I am very confused. எனக்கு மனசு சரியில்லை. இப்போ வெங்கியை பார்த்துட்டு வந்தால் சரியாயிடும். எங்கே போகிறேன்னா திருப்பதிக்கு போவார் வெங்கடாசலபதி. அப்புறம் வெங்கடாசலபதி செல்லமாக கூப்பிட்றது வெங்கி. டேய் வெங்கி நான் வர்றேன், கூட்டம் இல்லாமல் பார்த்துக்கடா, நான் வந்தால் கூட்டம் இல்லாமல் என்னை கூப்பிட்டு போடா என்று ரொம்ப உரிமையோடு பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைத்தார். இன்றைக்கு கோவையில் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கின்றார். அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் அந்த வெங்கடாசலபதி, லார்ட் வெங்கடாசலபதி. அந்த பெயரை வைத்து கொண்டு அந்த வெங்கி வெங்கி என்று அன்போடு அழைத்து கொண்டு வெங்கி என்னோடு இணைந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய மகன் கார்த்திக்குமார் ஒரு நாள் எனக்கு ஃபோன் செய்து, அப்பா வெங்கி உங்ககிட்ட பேசணும். யாரா வெங்கி? தெரியலப்பா, வெங்கின்னு ஒருத்தர் வந்து பேசணும், உங்கள் கதைகளை பண்ணணும்னு சொல்கிறாரு, உங்கள் க்ரைம் கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். சரி நீ கொடு, ஏன்னா நிறைய பேர் என்னுடைய கதை பண்ணிட்டுருக்காங்க. நிறைய கதைகள் என்னுடைய நாவல்ஸ். சோஃபார் ஐ ஹாவ் ரிட்டன் 1500 நாவல்ஸ். ஐ ஆம் மூவிங் டு கின்னஸ். ஒரு நாள் கிடைக்கும், ஐ வில் கெட். ஐ வில் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் தேர் ஆர் ஸோ மெனி ஃபார்மாலிட்டிஸ் இந்த கின்னஸ் குரூப். ஒரே ஒரு லாங்குவேஜில், அது வேர்ல்டு லாங்குவேஜில் 1500 நாவல்ஸ் எழுதுனா நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். தமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை வச்சு நீங்கள் இவ்வளோ நாவல் எழுதிக்கிங்க, அதை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்கள் பண்ணாட்டையும் பரவாயில்லை, என்னை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கின்னஸுக்கு அவார்டுக்கு மேலே. அதனால்தான் இன்றைக்கு இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்கிறது. I have got this die. உண்மையில் சொல்கின்றேன், நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போவதில்லை. சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கும் நான் இதுவரைக்கும் ஒரு 5 படங்கள் நான் செய்திருக்கின்றேன். 5 கூட நன்றாகவே போயிருக்கின்றன. ஆனால் ஒரு தடவை கூட ஆடியோ லான்ச் போனதில்லை, போக பிரியப்படையவில்லை. ஆனால் இன்றைக்கு இது வந்து என்னுடைய உலகம், என்னுடைய புத்தக உலகம். இது என்னுடைய நாவல்கள், என்னுடைய பாத்திரங்கள் உயிர் பெறுகின்றன, அவை பேசப்படுகின்றன, அவற்றை கேட்டு எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். இவர் என்ன கிரைம் நாவல்ஸ் தானே, இவர் என்ன ஒரு பெரிய இலக்கியவாதியா என்று கேட்கலாம். கிரைம் இல்லாமல் எதுவுமே இல்லை. முதன் முதலே என்னுடைய அம்மா எனக்கு சொன்ன கதை காக்கா வடை கதை அல்ல, வீரக்கதை. டேய் காரமடை தான் நம்முடைய குலதெய்வம். அந்த காரமடைக்கு கோவையிலிருந்து போகும்போது மாட்டுப்பட்டி கட்டுக்கொண்டு போவார்கள், திருடர்கள் வருவார்கள், உன்னுடைய தாத்தா சிலம்பம் எடுத்து அவர்களை அடித்து விரட்டுவார், அறிவாளை காட்டுவார் என்றெல்லாம் எனக்கு கதைகள் சொல்லுவார்கள் என்னுடைய அம்மா. அந்த கதைகளை கேட்டு கேட்டுத்தான் என்னவோ என்று நான் கிரைம் நாவலிஸ்டாக மாறிக்கிட்டேன். காக்கா கதை வடை சொல்லவில்லை, அந்த கதை சொல்லவில்லை. இது போன நிறைய இருக்கின்றன. பிறகு நான் யோசித்து பார்த்தேன், முப்பெரும் காவியங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், இந்த மூன்றிலுமே கொட்டி கிடக்கின்றது கிரைம் சம்பவங்கள். உலகிலேயே முதல் பெண் கடத்தல் யார் தெரியுமா உங்களுக்கு? சீதை. ராவணனை, ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போனான். முதல் பெண் கடத்தல், ஃபர்ஸ்ட் கிட்னாப். முதல் பாலியல் பலாத்காரம், திரௌபதி.
அரசவையிலே துகிலி வைப்பட்டால் அது கிரைம் இல்லையா? முதல் கோர்ட் சீன் கண்ணகி, பாண்டியனுக்கும் கண்ணகிக்கும் கோர்ட் சீன், அது கிரைம் இல்லையா? சகுனியை போற ஒரு வில்லன் உண்டா? கூனியை போற ஒரு வில்லி உண்டா? எத்தனை சதி திட்டங்கள் எத்தனை இருக்கின்றன. இதனால்தான் நான் கிரைம் கதைகளை எழுத ஆரம்பித்தேன். இதில்தான் மகாபாரதம் எத்தனை தடவை வந்தாலும், அது சினிமாவிலே வந்தாலும் டிவியிலே வந்தாலும் எதிலே வந்தாலும் அதை ஆர்வத்தோடு பார்க்கிறோம். பாண்டவர்கள் கண்டிப்பாக ஜெயித்து விட வேண்டும், கௌரவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று ஒரு பதைப்பதைப்போடு நாம் பார்க்கிறோம். எப்படியும் பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள் தெரியும், ஆனாலும் ஒரு பயத்தோடு நாம் பார்ப்போம். காரணம் அந்த காட்சிகளின் ஆக்கம். அதைத்தானே நான் எல்லா கதைகளையுமே எடுத்துக்கொண்டு, ஆனால் கிரைம் கதைகள் மட்டும் வாழ்க்கை அல்ல, அதில் விஞ்ஞானத்தையும் கலக்க வேண்டும் என்று நிறைய கதைகளை எழுத ஆரம்பித்தேன். கதை ஒரு கடல். நீங்கள் ஒரு சிறிய ஒரு மக்கை எடுத்துக்கொண்டு போய் கடலிலே ஒரு நீரை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த கடல் என்ன வற்றிவிடப் போகிறதா? இன்னும் எழுதுவேன். ஸ்டில் ஐ ஆம் ரைட்டிங். ஐ ஹாவ் ரிட்டன் சோ மெனி நாவல்ஸ். ஐ ஆம் ரைட்டிங். ஐ வில் ரைட். இன்னும் நான் எழுதுவேன். இன்னும் நான் எழுதக்கூடிய அளவிற்கு எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. வெங்கிக்கு இப்பொழுது நான் சில நாவல்கள் கொடுத்திருக்கிறேன். நிலவுக்கும் நெருப்பென்று பேர், கண்ணை நம்பாதே என்ற சில பல நாவல்கள் நான் கொடுத்திருக்கின்றேன். வெங்கியும் அவருடைய மனைவியும் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். சார், உங்கள் நாவல்கள் நிறைய நல்லா போயிட்டுருக்கு சார், ஆனால் எங்களுக்கு புது நாவல் என்று சொன்னார்கள். நான் புதிதாக எழுதி தருகிறேன் வெங்கி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எத்தனை நாவல் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறேன் சொல்கிறேன். நான் இப்பொழுது 5 புதிய சிறுகதைகளை எழுதி அவர் கொடுத்திருக்கின்றேன். அந்த 5 புதிய சிறுகதைகளும் இனி வருங்காலத்தில் உங்களை வந்து அடையும். எந்த புத்தகங்களும் வராத கதைகள். இது மட்டுமல்ல, நாவல்களையும் உங்களுக்கு நான் எழுதி தருகின்றேன் என்று சொல்கின்றேன். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது டைரக்டர் கௌதம் வாசுதேவ் வந்தார்கள். அவருடைய படங்கள் எனக்கு பிடிக்கும், ஏன்னால் எல்லாம் கிரைம் சார்ந்து, கிரைம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். அவர் முதல் படம் காக்க காக்கிலிருந்து நான் பார்த்தேன். ஒரு மிக சிறப்பான ஒரு, ஏன்னால் யார் கிரைம் கதை எழுதினாலும் எனக்கு பிடிக்கும். அதே கண்கள் காலத்திலிருந்து அந்த கிரைம் கதைகள், அந்த கிரைம் சம்பந்தப்பட்ட கதை எல்லாமே பிடிக்கும். அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார், ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார், இன்னருகே அமர்ந்தார். இதுவும் காலம் செய்த ஒரு மேஜிக் தான். இன்றைக்கு ஏன் அவர் வர வேண்டும்? இந்த விழாவிற்கு ஏன் அவர் வர வேண்டும்? வந்தார், அமர்ந்தார். சார், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நாம் பண்ணுவோம் என்று சொல்லி உடனே என்னுடைய தொலைபேசியை வாங்கி கொண்டார். பண்ணுகிறோமோ இல்லையோ, ஒரு ஆர்வம், ஒரு சந்திப்பு நிகழ்வு, இதெல்லாம் காரணம் அந்த வெங்கி என்கிற மனிதரையும் வந்து நிற்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அந்த வெங்கி. அந்த வெங்கி இல்லாவிட்டால் நாம் இந்த ஒரு நிகழ்வை வந்திருக்க முடியாது. எந்த ஒரு விஷயமுமே என்றைக்குமே ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளி, இழுத்தால் ஒரு கோடு என்று சொல்வார்கள். அந்த புள்ளி இப்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு கோடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் முதல் முதலில் 1969 ஒரு கதை எழுதினேன். அந்த கதைக்கு கிடைத்த சன்மானம் 10 ரூபாய். அந்த காலத்திலே 10 ரூபாய் என்பது இன்றைக்கு 1000 ரூபாய். இன்றைக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஐ ஹவ் ஏர்ன் மோர். ஆனால் அன்றைக்கு இருந்த வரவேற்பு இன்றைக்கும் இருக்கின்றது. என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன். நான் எனக்கு வயதாகிவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் எனக்கு வயதாகவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன். இன்றைக்கு என்ன கதை எழுதுவது? இப்போது சமீபத்திலே ராணியிலே ஒரு தொடர் கதை எழுதினேன், எனக்கு நானே நல்லவன் என்று ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைத்து ஒரு கதை எழுதினேன். ராணி பத்திரிகையிலே அந்த கதை வெளிவந்தது. 35 வாரங்களாக நான் எழுதினேன். அந்த கதை ஏஐ என்ற இது ஆர்டிஃபிஷியல் வரப்போகிறது. இன்றைக்கு இங்கே நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இதிலே ஒரு ஏஐ இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. உங்களைப் போலவே ஒருத்தர் வரலாம். பிற்காலத்தில் இது நடக்கப் போகின்ற ஒரு விபரீதங்கள், இதை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்தில் வர டிஸார்டர்ஸ் என்று சொல்வார்களே, ஃபியூச்சர் டிஸார்டர்ஸ், அது வரலாம். அப்படி வந்தால் நாம் எங்கே, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், யார் உண்மையானவர்கள் என்று நமக்கு தெரியப்போவதில்லை. வாழ்க்கையை குழப்பமாகிவிடும். அப்பேற்பட்ட அபாய கட்டம் வரக்கூடாது என்கிற எண்ணத்திலே எழுதப்பட்ட கதை தான் எனக்கு நானே நல்லவன்
அந்த வார்த்தையை சொல்வது கூட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ரோபோ தான் சொல்கிறது. அதுதான் ஆட்களை கொள்கிறது, அதுதான் ஆட்சியை நடத்துகிறது, அதுதான் மனித வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே போகிறது. இந்த அபாயம் பிற்காலத்தில் வரக்கூடாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடாது. மனிதன் மனிதன் தான் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை வைத்துத்தான் நான் அந்த கதையை எழுதினேன். அந்த கதையும் இந்த ரேடியோ ரூம் என்கிற அமைப்பில் வரப்போகிறது. ஒரு லைக்காவை போல இன்றைக்கு ஒரு லைக் கிடைத்திருக்கிறது நமக்கு. ஒரு லைக்கா கிடைத்தது சினிமாவுக்கு, இன்றைக்கு கிடைத்திருக்கிறது லைட்டை டெக்னாலஜி, அது வெங்கி நம் கிடைத்திருக்கிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் எப்படி சந்திரனில் பட்டு அது ஒரு பூரண நிலவாக மாறுகிறதோ, அதேபோல் அந்த லைட்டேஜ் டெக்னாலஜி அவர்கள் இப்பொழுது அந்த ஒளி நம்முடைய வெங்கியின் மேல் விழுந்து அது ஒரு பூரண சந்திரனாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நான் எப்படி ஒரு நாவலில் இருந்து 1500 நாவல்களை தாண்டி இன்னமும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் போல, வெங்கியும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த ஒரு 5 சிறுகதைகள் மட்டுமல்ல, என்னுடைய கதைகள் மட்டுமல்ல, மற்ற எழுத்தாளர்கள் கதைகளும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். பொன்னியின் செல்வன் வந்து 60 ஆண்டுகள் ஆகிறது. பொன்னியின் செல்வன் எழுதும் பொழுது கல்கி நினைத்து பார்த்திருப்பாரா? மணிரத்னம் இயக்க மிகப்பெரிய ஸ்டார்கள் எல்லாம் நம்முடைய பாத்திரங்கள், ஆதித்த கரிகாலனாகவும் வந்தியத்தேவனாகவும் குந்தவியாகவும் வருவார்கள் என்று அவர் நினைத்து பார்த்தா எழுதினார். இந்த 2023 ஆண்டு பொன்னியின் செல்வன் வந்தது, 60 ஆண்டுகள் முன்பு அவர் எழுதினார். நான் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது அந்த கதையை படித்தேன். இன்றைக்கு அந்த கதாபாத்திரங்கள்லாம் நிஜப்பாத்திரங்களாக மாறி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து பொன்னியின் செல்வன் என்றால் என்ன என்பதை எல்லோருக்கும் தெரிய வைத்தது. அதே போல தான் இன்றைக்கு நாம் போட்டிருக்கின்ற விதை, 2024 போட்டிருக்கக்கூடிய விதை, 2074 நாம் இருப்போமோ இல்லையோ நம்முடைய சந்ததிகள் எல்லாம் இந்த ரேடியோ ரூமை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். பல்வேறு மொழிகளை இன்றைக்கு நாம் பார்த்தோம், வீடியோவிலே பார்த்தோம், நிறைய மொழிகளிலே பேசினார்கள். கலிபோர்னியாவிலிருந்து பேசினார் ஒருத்தர். நிறைய பேர் இது மாதிரி நம்முடைய கதைகளை எல்லாம் வேற்று மொழிகளிலே இந்த ரேடியோ ரூமிலும் பழசாக இருக்கலாம். சுரேஷ் கிருஷ்ணா சொன்னார், டைரக்டர், இந்த ரேடியோங்கிறது பழசாக இருக்குது, இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம், ஆனால் இவர் ரேடியோ ரூம் வைக்கிறாருன்னு சொல்லி. பழசு தான் என்றைக்குமே நல்லது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவார்கள். பழைய தங்கம், பழைய பட்டுப்புடவை, பழைய பாத்திரங்கள், அம்மா சமையல், பாட்டி சமையல், எல்லாமே கோல்டு தான். இன்றைக்கி இருக்க பீட்சா பர்கர் எல்லாம் நல்லதில்லை. அம்மா செஞ்ச சமையல் நம்ம என்றைக்காக சொல்லுவோமா? எப்போ ஓல்ட் இஸ் கோல்டு, ரேடியோ இஸ் கோல்டு, ரேடியோ ரூம் இஸ் கோல்டு. அந்த நிலைமைக்கு நாம் இந்த ரேடியோ ரூம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அங்கே உட்கார்ந்திருக்கிறார்களே ஐம்பேட் அவர்கள், இந்த அவங்களுக்கு முக்கியமாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் உதவி செய்து இதை மேன்மைக்கு கொண்டு வந்து ரேடியோ ரூம் மேலே வந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அவர் சொன்னது போல நம்முடைய குழந்தைகள், நம் குழந்தைகள் அப்பாக்கள், நம்முடைய தாத்தாக்கள் எல்லோரும் மகிழும் வண்ணம் இந்த ரேடியோ ரூம் செயலி வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.